வணக்கம் நண்பர்களே. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜிடிபி அண்ட் ஜிஎன்பி இதுதான் பார்க்க போகிறோம். ஜிடிபி அப்படிங்கிறது என்னென்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஜிஎன்பிங்கிறது கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், மொத்த தேசிய உற்பத்தி. இப்போது இது இரண்டுக்கான வித்தியாசம் என்ன? இதுக்கான ஃபார்முலாவை நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. GNP ஈக்குவல் டு GDP+X-Y அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்பரான கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல GDP கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு நாடு, அந்த நாட்டில் உள்ள அந்த ஜியோகிராஃபிக்கல் பவுண்ட்ரி, அதாவது அந்த நாட்டில் உள்ள எல்லை, அந்த எல்லை பகுதிக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்களோ, மக்கள் அனைவரும் இருக்காங்களோ, அவங்க அனைவரும் சேர்ந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ உற்பத்தி செய்கிறாங்க, அதாவது எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அந்த டோட்டல் மணியோடைய வேல்யூ தான் ஜிடிபி. ஜிடிபியில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்தியாவுக்குள்ளே அந்த ஜியோகிராஃபிக்கல் பவுண்டரிக்குள்ளே ஈட்டக்கூடிய வருமானம், ஒருவேளை ஃபாரினர்ஸ் இந்தியாவுக்குள்ளே அவங்க ஈட்டிய வருமானம், அதுவும் அதை வந்து ஜிடிபியில் ஆட் ஆகும். சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஐபிஎல் கிரிக்கெட் இருக்கு இல்லையா, ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஃபாரின் பிளேயர் வந்து இந்தியாவில் விளாட்றாரு. அப்போ இந்தியாவோட ஜியோகிராஃபிக்கல் பவுண்டரி உள்ள தானே அவர் சம்பாதிக்கிறார். இப்போ 5 கோடி 6 கோடி சம்பாதிக்கிறாருன்னு வைங்க, இந்தியாவோட ஜியோகிராஃபிக்கல் பவுண்டரி, இந்தியாவோட எல்லைக்குள்ளே தான் அவர் அந்த அமௌண்ட்டை சம்பாதிச்சிருக்கார். அப்போ அவர் சம்பாதித்த அந்த பணம், அந்த உற்பத்தி, அதுக்கான வேல்யூ வந்து ஜிடிபியில் ஆட் ஆகிடும். இது ஒரு முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் இந்தியன்ஸ், ஒருவேளை இந்தியாவுக்கு வெளியே, இந்தியாவோட ஜியோகிராஃபிக்கல் பவுண்டரிக்கு வெளியே, அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸில் அவங்க வேலை செய்து அவங்க சம்பாதிக்கிற பணம், இல்லை அவங்க உற்பத்தி செய்து எடுத்துகிட்டு வர லாபம், இது ஜிடிபியில் சேராது. ஆகும்போது ஜிடிபிங்கிறது அந்த ஜியோகிராஃபிக்கல் பவுண்டரி தான் மெயின் க்ரைட்டீரியா, சரிங்களா? அடுத்தது ஜிஎன்பி. ஜிஎன்பிங்கிறது ஜிடிபிக்கு அப்படியே ஆப்போசிட். இதில் மெயின் க்ரைட்டீரியா என்னென்னா நேஷ்னல், தேசியம், இந்தியன்ஸ், இதுதான் நம்ம பார்க்கணும். இந்தியர்கள் இவர்களுடைய வருமானம் மட்டும்தான் ஜிஎன்பியில் நம்ம எடுக்கணும். உதாரணத்துக்கு ஃபாரினர்ஸ் இந்தியாவுள்ள சம்பாதிக்கிற பணம், அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பணம், அது வந்து ஜிஎன்பியில் வராது. நான் சொன்ன மாதிரி இப்போ ஐபிஎல் பிளேயர் 5 கோடி ரூபா சம்பாதிக்கிறாருன்னா அது ஜிஎன்பியில் வராது. அதே போல் இந்தியர்கள் இப்போ வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அந்த பவுண்டரிக்கு வெளியே சம்பாதிச்சாலும் அது சம்பாதிக்கிறது யார், நம் நாட்டை சேர்ந்த இந்தியன்ஸ் தான். உதாரணத்துக்கு ஒருத்தர் அமெரிக்காவில் போய் ஒரு ஐடி இன்ஜினியராக வேலை செய்வார், இல்லை ஒருத்தர் கல்ஃபில் போய் ஒரு டிரைவராக வேலை செஞ்சுருப்பார். இப்போ இவர்கள்லாம் வெளிநாட்டிலேருந்து சம்பாதிச்சு ரீபேட்ரியேட் பண்ணி இந்தியாவுக்குள்ளே வருமானம் கொண்டுட்டு வராங்க இல்லையா, இதெல்லாம் ஜிஎன்பிக்குள்ளே சேர்ந்துடும். அப்போ ஃபாரினர்ஸ் இந்தியாவுக்குள்ளே ஏர்ன் பண்ணுற அந்த இன்கம் வராது, ஆனால் இந்தியன்ஸ் வெளிநாட்டில் ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் வந்துடும். இதுதான் ஜிடிபிக்கும் ஜிஎன்பிக்கும் உள்ள இருக்க டிஃப்ரென்ஸ். ஜிஎன்பி ஈக்குவல் டு GDP+X-Y. எக்ஸ் அப்படிங்கிறது இன்கம் ஏர்ன்டு பை இந்தியன்ஸ் அப்ராட், ஒய்ங்கிறது இன்கம் ஏர்ன்டு பை ஃபாரின் நேஷனல்ஸ் வித்தின் இந்தியா. இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜிடிபி அண்ட் ஜிஎன்பி. மறுபடியும் சொல்கிறேன், ஜிடிபிங்கிறது ஜியோகிராஃபிக்கல் பவுண்ட்ரி, இதுக்குள்ளே அக்ரூ ஆகிற அந்த இன்கம். ஜிஎன்பிக்கு பவுண்ட்ரி கிடையாது, இன்கம் ஏர்ன்டு பை ஆல் இண்டியன்ஸ் வெதர் தே ரிசைட் இன் இந்தியா ஆர் நாட். இதுதான் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎன்பியினுடைய வேல்யூ விட ஜிடிபியினுடைய வேல்யூ அதிகமாக இருக்கும் இந்தியா பொறுத்தவரை. ஏன்னா வெளிநாட்டில் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற இந்தியன்ஸ் இவங்கெல்லாம் சம்பாதிக்கிற அமௌண்ட்டை விட இந்தியாவில் வேலை செய்யக்கூடிய, இல்லை இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய ஃபாரினர்ஸ் இவங்க ஈட்டக்கூடிய பணம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜிடிபி இஸ் கிரேட்டர் தென் ஜிஎன்பி. இது ஆக்சுவலாக நாட் அ குட் திங். ஆக்சுவலாக ஜிஎன்பி தான் அதிகமாக இருக்கணும், ஒரு நாட்டினுடைய தேசிய வருமானம் தான் அதிகமாக இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு நாட்டினுடைய ப்ராப்பர் அந்த எக்கனாமியோட ப்ராப்பர் இண்டிகேட்டராக வந்து ஜிஎன்பி தான் இருக்கும், ஜிடிபி எடுக்கக்கூடாது. ஸோ விச் இஸ் அ பெட்டர் இண்டிகேட்டர் ஆஃப் அ கண்ட்ரீஸ் எக்கனாமின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜிஎன்பி தான், ஜிடிபி கிடையாது.